அறிந்தவனாலும் சாதிக்க முடியும். வாழ்க்கை என்னும் சமுத்திரத்துல எதிர்நீச்சல் அடிக்கிறவங்க தாங்க வரலாற்றுல சாதனை படைக்க முடியுங்க. யானைக்கும் அடிசருக்கும் என்று பழமொழி சொல்வது போல உலக வாழ்க்கையில தோல்வியை சந்திக்காதவங்க யாருமே இல்லைங்க. இன்னைக்கு பலர் தோல்வியை சந்திச்சது அப்புள் கவுந்துருச்சு அப்படி சொல்லி ஒரு மூலையில உக்காந்துருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலரோ சருக்கல்களை சாதகமாக பயன்படுத்தி சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரித்தவனாலும் சாதிக்க முடியுமா? வை காண்ட், நிச்சயம் முடியும். எப்போது? ஒண்ணு, தயக்கத்தை விடுங்க. பைபிள்ல மோசேன்னு ஒரு மனுஷன் இருந்தாங்க. அவன் ஆரம்பத்துல அட்டகாசமா அடிச்சு தூள் கலப்புனாருங்க. சாபடிச்சே சாதிச்சுதான்னு நினைச்சாருங்க. ஆனா முடிவோ சறுக்கி விழுந்தாருங்க. நடந்தது என்ன? 40 ஆண்டுகள் பனாந்தரத்துல அலைஞ்சாருங்க. படைச்ச தேவன் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு உன்னை தலைவனா மாற்றுமே, பாடா உன்னை அனுப்புறண்டா அப்படி சொன்னாருங்க. ஆனா அவனோ பேச முடியாது, என்னால முடியாது, இது நடக்காதுன்னு சொல்லி தயங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஆண்டவரோ தயக்கத்தை தட்டி எழுப்பி தயார்படுத்தி அனுப்பினார். பாருங்க, பார்வோனுக்கு முன்பாக நின்றான், மிகப்பெரிய தலைவனாக மாறினான், சாதிக்க தொடங்கினான். தயக்கத்தை விடுங்க, சாதிக்க தொடங்குங்க. ஏன் தயக்கத்தை விடணும்? இந்த தயக்கம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இது சிலந்தி வளைய கூட அது இரும்பு வளையா காட்டுங்க. இந்த தயக்கம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது மணல் வீட்டை கூட கல் கோட்டையா காட்டுங்க. ஒருபோதும் உங்களுக்குள் இருக்கிற குறைவுகள் உங்களை உந்தி தள்ள வேண்டுமே தவிர பிந்தி தள்ளவே கூடாதுங்க. தயக்கத்தை விடுங்க, சாதிக்க தொடங்க. ரெண்டாவது, தவறுகளை உணருங்க. பைபிள்ல தாவீது பாடுனானா பரவசம், கல்லை எடுத்தானா அரக்கம் கூட அடுத்த நொடியிலே விழுவாருங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மனுஷன் தாவீது. ஆனால் ஒரு நாள் பிடிப்பட்ட திறமைகள் நிறைஞ்சவன் கூட தவறு செய்ய தொடங்கினாங்க. தவறு என்பது இயல்பு தாங்க, எல்லா மனுஷனும் தவறு செய்வாங்க. ஆனா தவறு செஞ்சிட்டுமே அப்படி சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கோட்டைக்குள்ள அந்த சுவருக்குள்ள தாவீது அடைபட்டு கடக்கலங்க. தன்னை படைச்ச தேவனை நோக்கி நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சரி பண்ண தொடங்கினாருங்க. தன்னை சரி பண்ண தொடங்குகிறவன் சரிந்தாலும் சாதிப்பான், சரிந்தாலும் சரித்திர படைப்பான், உணர்ந்தால் உயர்வடைய முடியும் என்பதை மறந்து விடாதீங்க. பாவம் செய்யறவங்க பலரா இருக்கலாம், விழுந்து போறவங்க பலரா இருக்கலாம், ஆனா எழுந்து நடக்கிறவங்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டுங்க. மூணாவது, தகப்பனை நோக்குங்க. பைபிள்ல சிம்சோன் சாதாரணமான மனுஷன் இல்லைங்க, அவன் அசாதாரணமான மனுஷங்க. சிங்களா சிங்கத்தையே கொன்னவன், சீறி வரும் எதிரிகளை அடிச்சு பண்ணாத்தி தூள் சுக்குனூரா நொறுக்கினவங்க. அப்படி பிரமாதமா இருந்தவன் கூட பிரதிஷ்டியை இழந்ததுனால பிடிபட்டாங்க, பிசகி போனாங்க. ஹீரோவா இருந்தவன் காமெடி பிசா மாறிட்டாங்க. கண்கள் குடிந்தப்பட்டவனாய், கால்கள் அடைக்கப்பட்டவனாய் மாற்றிக்கொண்டாங்க. ஆனால் அப்படியே நின்று விடல, படைச்ச தேவனை நோக்கி பார்த்தான். தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கூப்பிட்டான். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள் அல்லவா? ஆகவே ஆண்டவர் சிம்சோனை பலப்படுத்தினார், பிரகாசம் அடைய செய்தார். உசுரோடு இருந்து அவன் செஞ்சதை காட்டிலும் அவன் சாகுபோது செஞ்சதுதாங்க அதிகம். காரணம், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க பண்ண அவரால் முடியும். சாக்கு போக்கு சொல்றவங்க சாதிக்க மாட்டாங்க, சாதிக்க நினைக்கிறவங்க சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. ஆகவே சரிந்தவனால சாதிக்க முடியுமா? முடியுங்க. தயக்கத்தை விடுங்க, தவறுகளை உணருங்க, தகப்பனை நோக்குங்க.